எடுத்து வச்சிட்டேன் நான். அதுல எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ அந்த க்வெஸ்சன்ஸ் மட்டும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா போயிடும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸோ இந்த க்வெஸ்சன் கூட டிரான்ஸ்ஃபார்மர் க்வெஸ்சன் தான். இன்னும் டெல்டா டெல்டா கனெக்ஷன், இஃப் ஒன் டிரான்ஸ்ஃபார்மர் பிகம்ஸ் டிசேபிள்ட் த கப்பாசிட்டி வில் பி ரெடியூஸ்ட். இப்போதான் அதை பார்த்தோம் இல்லையா, ஒன் டிரான்ஸ்ஃபார்மர் பிகம்ஸ் டிசேபிள்டுன்னா அப்போ வீக் கனெக்ஷனாக மாறிடும். ஸோ வீக் கனெக்ஷனில் என்ன பார்த்தோம், யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து 57.7 ஆர் 0.577. டைரக்ட் க்வெஸ்சன் தான் இது. ட்ரான்ஸ்ஃபார்மர் க்வெஸ்சன்ஸ் மட்டும் பார்த்துட்டோம். 86. A transformer has negligible resistance and the per unit reactance of 0.1. Its voltage regulation on full load with power factor angle 30° leading. என்ன கேக்குறாங்க, வோல்டேஜ் ரெகுலேஷன் கேக்குறாங்க. வோல்டேஜ் ரெகுலேஷனோட ஃபார்முலா இதுதான், ஆர் பெர் யூனிட் காஸ் ஃபை பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பெர் யூனிட் சைன் ஃபை. ஓகே, இது ஒன் ஆஃப் த ஃபார்முலா நம்ம டெரைவ் பண்ணது. ஏன் அதை நம்ம எடுத்துக்கிறோம்னா, நமக்கு இங்க பெர் யூனிட்ல கொடுத்துட்டாங்க, அதனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அண்ட் இதுல பிளஸ்ன்னு லாகிங் பவர் ஃபேக்டர், மைனஸ்னா லீடிங் பவர் ஃபேக்டர். அப்போ நமக்கு லீடிங் 30° லீடிங் கொடுத்துட்டாங்க, அப்போ மைனஸ் இருக்க ஃபார்முலா எடுத்துக்கோங்க. அண்ட் இதுல எல்லாமே தெரியுமா, சப்ஸ்டிட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டான், அப்போ ஆர் பெர் யூனிட் ஜீரோன்றது தான் மீன். எக்ஸ் பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க அண்ட் 30° கொடுத்துருக்காங்க பவர் ஃபேக்டர் ஆங்கிள். ஸோ சைன் ஆஃப் 13 வரும். ஓகே, ஸோ சைன் 30 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 0.5 or 1/2 கால்குலேட்டர் தேவையில்ல அதுக்கு. ஸோ 5% மைனஸ் 5% மைனஸ் 5 மைனஸை விட்டுறக்கூடாது, பிகாஸ் இங்கே பாருங்க ஆன்சர்ல பிளஸ் 5 - 5 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, அண்ட் மைனஸ் 5 தான் நம்மளோட ஆன்சர் இங்கே. ஆல்ரெடி இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, என்னோட லோடு வந்துட்டு கெப்பாசிட்டிவ் லோடாக இருக்கும்போது ரெகுலேஷன் எனக்கு நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ கெப்பாசிட்டிவ் லோட்னு எப்படி சொல்கிறேன் நான் இப்போ, பிகாஸ் 30° லீடிங்கில் இருக்கு. அப்போ கெப்பாசிட்டிவ் லோடு என்ன பண்ணும், தனியாக அது ஒரு வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணும். ஆல்ரெடி வோல்டேஜ் இருக்குது, இப்போ இது எக்ஸ்ட்ரா வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணுது, அதனால தான் எனக்கு ரெகுலேஷன் நெகட்டிவ்ல போகுது. ஓகேவா, ஸோ 88 இதுவும் டிரான்ஸ்ஃபார்மர் ரிலேட்டட் க்வெஸ்சன் தான். மேக்ஸிமம் ரெகுலேஷன் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர் அக்கர்ஸ் அட் அ பவர் ஃபேக்டர் ஆஃப். ஸோ இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் ரெண்டு கண்டிஷன் நம்ம டெரைவ் பண்ணோம், ஒன்று மேக்ஸிமம் ரெகுலேஷன், இன்னொன்று வந்துட்டு ஜீரோ ரெகுலேஷன், ரெண்டு டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷனுக்கு கண்டிஷன் வந்து எக்ஸ் பை ஆர் லாகிங், அண்ட் மினிமம் ரெகுலேஷனுக்கு கண்டிஷன் வந்து ஆர் பை எக்ஸ் லீடிங். ஓகேவா, ஸோ எக்ஸ் பை ஆர் லாகிங் தான் இதோட ஆன்சர் மேக்ஸிமம் ரெகுலேஷன். ஸோ டி. இதே ஜீரோ ரெகுலேஷன் கேட்டிருந்தாங்கன்னா சி தான் ஆன்சர். A 400 bar 200 volt transformer has per unit impedance of 0. So இன்னொரு வாட்டி பாத்துக்கோங்க, இதுல நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல HV சைட்ல நான் எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுதான் க்வெஸ்சன். எனக்கு ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்ல ஃபுல் கரண்ட் எனக்கு அச்சீவ் பண்ணணும், அந்த ஃபுல் லோட் கரண்ட்டை அச்சீவ் பண்ணணும். அப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் எந்த அளவுக்கு வோல்டேஜ் கொடுக்கணுன்றதான் இதில் க்வெஸ்சன். ஓகேவா, ஸோ இந்த மெத்தட் 5 to 10% நான் ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுவேன், இதுதான் நார்மல் மெத்தட், எக்ஸ்பெரிமெண்டலாக இதை தான் நம்ம பண்ணுறோம். பட் அதை யூஸ் பண்ணி நான் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணால்
like 5% nu varumbodhu 20 volt endra answer um 10% nu eduthra 40 volt endra answer um irukudhu rendu answer ne inge irukadnala indha method nadakka mudiyadhu so na sonna principle suppose inge 40 ku badhila 2 volt nu kuduthirundanga nu sonna kanna mudite idhu dhaan answer appdi sollirlam ana appdi illa 40 volt inge kuduthitanga so na indha method use panna mudiyadhu appo vera enna method la dhaan na irukku answer kandupidikka mudiyum appdi solli na paakkrom per unit method la na adukku answer find out panna adhu enna per unit method per unit value calculate pandradhu namakku inga kuduthirukanga la extra va per unit impedance adhu actually thevai illa short circuit test ku per unit impedance thevai illa appo adha data extra kuduthirukanga adhu vandha nam use pananum abindradha paakkrom so z per unit is given as voltage drop across z at rated current divided by rated voltage on hv side direct ah indha formula ungalukku theriyalana फार्मूला கிடையாது एक्चुअली அது डेफिनेशन ஓகே இதுல இருந்து போங்க யூசுவலா நம்ம கீழ பாருங்க யூசுவலா நம்ம பெர் யூனிட் வேல்யூஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் ஆக்சுவல் வேல்யூ டிவைடட் பை பேஸ் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூன்றது இப்போ இதுல நான் என்ன பண்ணிட்டேன் கரண்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன் சோ இஸ் இட் ஆக்சுவல் i பேஸ் அண்ட் இஸ் இட் பேஸ் i பேஸ் சோ இப்போ இஸ் இட் ஆக்சுவல் i பேஸ்னா எனக்கு ஆக்சுவல் வோல்டேஜ் டிராப் அட் ரேட்டட் கரண்ட் கிடைச்சிரும் Is it into I and is it based into I based on the rated voltage in kerosene? Apo V2 divided by V2 full load in ke bandhrikke. The definition le ande naada kondo bandhrikke. Aadana inge naa yedhi kya voltage drop across the impedance at rated current divided by rated voltage on HV side. Apo yena kithu da main ulle ya? Na maalar kithu da yena kweino. V2 தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப V2 is equal to Z per unit into V2 FL V2 FL ன்றது ரேட்டட் கரண்ட் செகண்டரி சைடு வோல்டேஜ் சாரி ரேட்டட் கரண்ட்ல ரேட்டட் வோல்டேஜ் செகண்டரி சைடு வோல்டேஜ் ஆர் பிரைமரி சைடு வோல்டேஜ் बिकॉज இங்க HV சைடுல தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நாம அதனால பிரைமரி சைடு வோல்டேஜ் சோ 0.05 into 420 வோல்ட் எனக்கு ஆன்சர் கிடைக்கும் சோ இதுதான் வோல்டேஜ் அட் ஃபுல் லோட் கரண்ட் இப்போ உங்களுக்கு புரியாது ஏன்னா நீ தி போஷன்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க அத கோ த்ரூ பண்ணிட்டு அப்புறமேட்டா அந்த ப்ராப்ளம் பாருங்க அப்ப புரியும் ஹிஸ்டெரெசிஸ் லாஸ் டைரக்ட் ஃபார்முலா தான் கொடுத்திருக்காங்க சோ ஹிஸ்டெரெசிஸ் லாஸ்னாலே Vm பவர் 1.6 னு வரணும் frequency directly proportional to frequency னு வரணும் சோ இதுதான் அதோட ஃபார்முலா ஞாபகம் E வந்தா இங்க ஸ்கொயர் வந்துரும் H வந்தா 1.6 வரும் ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க transformer question da a 200 bar 100 volt 50 hertz transformer is to be excited at 60 hertz so transformer oda frequency change aagudhu nu solranga from the primary side without increase in excitation current without increase in excitation current na 5m change aagala appdin artham then the voltage to be applied at primary so idhukku enna relation edukano nu mulike venda emf equation da E1 equal to 4.44 F into 5M into N, N1. அதே மாதிரி E2வும் வரும் இல்லையா சோ நம்ம பிரைமரி சைடு மட்டும்தான் அப்ப E1 மட்டும் எடுத்துக்கலாம் இதுல இருந்து E is F F தான் இப்ப சேஞ்ச் பண்ணனும் N எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அந்த அளவுக்கு டக்குன்னு சேஞ்ச் ஆயிடாது அன்லெஸ் டாப்பிங்ஸ் இருக்கிற வரைக்கும்
சோ அந்த மாதிரி எதுமே டாப்பிங்ஸ்ன்றதே வேர்டே இதுல வரல சோ n கான்ஸ்டன்ட் 5m இப்ப கான்ஸ்டன்ட்னு சொன்னோம்லையா बिकॉज எக்ஸைடேஷன் கரண்ட் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணல சோ 5 கான்ஸ்டன்ட் அப்ப e இஸ் ப்ரொபோஷனல் டு f ஆர் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுட்டா e1 இஸ் ப்ரொபோஷனல் டு f அப்போ நீ ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணா அகைன் இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் அதுக்கு ப்ரொபோஷனல் தான் இருக்கும் அததான் இங்க நம்ம போட்டுருக்கோம் சோ 50 ஹெர்ட்ஸ்க்கு பிரைமரி சைடு இல்லையா 200 வோல்ட் அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ்க்கு எவ்வளோ சோ 60 டிவைடட் பை 50 இன்டு 200 240 வோல்ட் இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் மெஷின்ஸ்ல ஓகே ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கும் அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி மெஷின்ஸ் இருக்கும் இது ஈபி க்வெஸ்சன் பேப்பர் தான் இது Equivalent resistance of primary of transformer having K and R1 when referred to secondary. So primary side referred to secondary. Abdina R1 dash. Okay. So primary referred to secondary na primary la R1 arku secondary ku pombodu R1 dash aayum. R1 dash indradha neenga find out pannitingale idu therinjirum. So R1 dash na K square into R1. இதே அப்ப வைஸ் வர்சாவா இருந்தா என்னவா இருக்கும் செகண்டரி டு பிரைமரி போட்டா செகண்டரியில R2 இருக்கும் அது பிரைமரிக்கு போகும்போது R2 டேஷ் ஆயிடும் R2 டேஷ் இஸ் கிவன் அஸ் R2 டிவைடட் பை கே ஸ்கொயர்னு வந்திருக்கும் இது வந்துட்டு செகண்ட் பிரைமரி டு செகண்டரின்றதுனால கே ஸ்கொயர் இன்டு R1 வரும் அடுத்தது 43 பாருங்க அப்ப இது கரெக்ட் தான் சோ 1/8 ன்னு வருது ஆன்சர் இருக்கு ரெடியூஸ்ட் டு 1/8 டைம்ஸ் ஓகே இதுதான் டைரக்ட் क्वेश्चन 44 45 ஃபங்க்ஷன் ஆஃப் ஆயில் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இன்சுலேஷன் அண்ட் கூலிங் இதுவும் டைரக்ட் கொஷின் தான் ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அவுட்புட் டிவைடட் பை அவுட்புட் பிளஸ் லாசஸ் 0.8 பர்ஃபெக்டரில் கேட்குறாங்க ஸோ பர்ஃபெக்டர் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அண்ட் தென் லோடு பற்றி எதுவுமே சொல்லலை அவங்க ஃபுல் லோடா ஹாஃப் லோடா அதெல்லாம் எதுவுமே சொல்லலை டைரக்டாக நமக்கு அயன் லாஸ் இவ்வளோ காப்பர் லாஸ் இவ்வளோ அவ்வளோ இருக்கும்போது என்ன எஃபிஷியன்சின்னு கேட்குறாங்க ஸோ வி ஹாவ் டு டேக் கன்சிடர் இட் லைக் ஃபுல் லோடு ஏதாவது லைட்டா கொஞ்சம் நம்ம வேல்யூஸ் மாத்தறானோ நீங்க தப்பாயிடும் ஏன்னா எல்லாமே க்ளோசர் ஆன்சர்ஸ் தான் இருக்கு இதுவும் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம் தான் ஸோ 100 KVA 1100/220 வோல்ட் 50 Hz சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வித் 2000 turns on high voltage side. Open circuit test result gives 220 volt, 91 ampere, 5 kilowatt on low voltage side. The core component of current. So, in the data, அவங்க கேட்டதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. Core component of current அப்படின்னு சொன்னா IW கேட்குறாங்க. So, IW IW or II. எப்படி உங்களுக்கு சொல்லிட்டு ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ IIR IW is I0 cos phi OC டெஸ்ட்ல ஓபன் சர்க்யூட் டெஸ்ட்ல இந்த வாட்டேஜ் என்ன வாட் மீட்டர் ரீடிங் கிடைக்குதோ தட் இஸ் ஈக்குவல் டு P0 டைரக்டா எடுத்துப்போம் அண்ட் இது V0 அண்ட் இந்த கரண்ட் வந்து நமக்கு I0 ஸோ காஸ் I0 வந்து P0 டிவைடட் பை V0 இன்டூ I0 இந்த ப்ராப்ளம் போடணும்னா எனக்கு கால்குலேட்டர் வேணும் இல்லையா பிகாஸ்
cos phi naught ல இருந்து நான் phi naught கண்டுபிடிக்கணும் இல்ல இது இது எனக்கு கேட்கல இது எனக்கு கேட்கலனா கால்குலேட்டர் தேவையில்ல அப்ப cos phi naught ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு i naught into cos phi naught போட்டா எனக்கு ஆன்சர் வந்துரும் எஸ் அப்ப இந்த ப்ராப்ளம் கே கால்குலேட்டர் தேவையில்ல சப்போஸ் i am magnetizing component உம் கேட்டிருந்தா மட்டும் எனக்கு sin phi naught ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்பதான் எனக்கு கால்குலேட்டர் வேணும் பட் அது கேட்கல இங்க வெறும் கோர் காம்போனன்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க different names இதுக்கு கொடுத்தோம் நம்ம ii க்கு கோர் காம்போனன்ட் ஐயன் லாஸ் காம்போனன்ட் வாட்ஃபுல் காம்போனன்ட் அந்த மாதிரி different names கொடுத்திருக்கோம் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நினைக்கிறேன் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ராப்ளம்ஸ் transformer has maximum efficiency at 3.4th of full load the ratio of its iron loss and copper loss so ratio of its iron loss and copper loss கேக்குறாங்க so இந்த ரிலேஷன் நமக்கு தெரியும் இல்லையா maximum efficiency னு சொல்லிட்டாங்க maximum efficiency அப்படினு சொன்னாலே நமக்கு iron loss உம் core loss உம் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம் so pi equal to x square pc condition for maximum efficiency so adile x vandu 3/4 so x vandu 3/4 so idilende x square is equal to pi/pc appdi kaikkom adoda ratio la nammal kekkranga ratio of iron loss to copper loss ena pi value pc value la namakku kudukala kudukama ratio kekkranga x square da appo namakku answer 3/4 whole square 9/16 la 3/4 um irukku confuse aikama 9/16 nu podunga